அது பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்மளுக்கு இந்த தொண்டைப்பகுதியில் இந்த நாடி நரம்புகள்லாம் கவனித்து பண்ணிகிட்டே இருந்ததுனால அது வந்து இப்போவும் இந்த மூக்குலேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு நரம்பு உயரை விட்டு இடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி துடிச்சிக்கிட்டே இருக்குது. அது பெயினாகவும் இருக்குது. நீங்கள் கேட்டிருந்தீங்க, நாங்கள் தியானம் பண்ணி உடல்நிலை கெட்டு போச்சு, அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னீங்க. இப்போ இந்த நிலை வந்து நாம் மறந்து நின்றாலும் அது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லா நேரமும் கவனம் அங்கே போயிட்டே இருக்குது. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இதை நீங்கள் வந்து யாராவது ஒருத்தட்ட கேட்டு தானே அதை பயிற்சி பண்ணியிருப்பீங்க. அவங்ககிட்டே கேட்டு இந்த மாதிரி என்ன என்ன ரெமெடி பண்ணலான்னு சொல்லி இது வந்து பயிற்சி. இது வந்து புராண நான் கூட புராண பயிற்சி பண்ணி பயிற்சி விட்டுட்டேன். இப்போ விட்டாலும் மைண்டு வந்து அங்கேயே இருக்குது. அந்த இப்போ அங்கே உபாதையை தான் இருக்கா? உபாதையை ஒன்றும் இல்லை, நினச்சிக்கிட்டே பெயின் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கு. பெயினை கூட நீங்கள் நம்ம இதில் யோக சிகிச்சைன்னு ஒன்று போட்டிருப்போம், ஒரு புக்கு போட்டிருக்கிறோம் யோக சிகிச்சைன்னு சொல்லி. அந்த பெயினை கூட நீங்கள் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கிறதுக்குன்னு எடுத்துக்கிடுங்க, அது கூட குணமாயிரும். வர்ற பெயின் வந்து உங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்னு நினைக்கிறது, நோயாக எடுக்கிறத விட க்யூர் பண்ணுறதுக்கு வந்துருக்கு. இல்லை உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்குது, உடம்புல எதுவும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் சொன்னீங்களே ஒரு மாதம் எனக்கு இது கொஞ்சம் உடம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த யோக சிகிச்சைங்கிற நூலை பயிற்சி பண்ணி ஒரு ஒரு பத்து நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு உள்ள பலன் இருந்தாலும் இருக்கலாம். சரி சரி சரி, ஓகே. உங்களுக்கு வந்து வரக்கூடிய வலி வந்து உதவிக்கு வருதுன்னு எடுத்துக்கிடுங்க. உதவிக்கு வருது. நம்ம உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு எடுக்காதபடி உதவிகரமாக எடுத்துக்கிடுங்க. உதவிக்கு தான் வருது, அது தெரியுது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை சரி பண்ணுறது தான் வலி வருதுன்னு எடுத்துக்கிடுங்க. பெயின் வந்துடுது, அதுக்காக தான் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்தாலும் அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வலி வந்து உங்களுக்கு வலி வந்ததுன்னா உங்களுக்கு தொந்தரவாக தெரியாது. உதவிகரமாக வந்திருக்க ஒரு நண்பருங்கிற மாதிரி தெரியும், ஒரு டாக்டர் வந்திருக்காருன்ட்டு எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டோன்னா அவர் உதவி பண்ணிவிட்டு அது குணப்படுத்திட்டு கூட போயிடும். பாருங்க, ஒரு ஒன் வீக் ட்ரை பண்ணி பாருங்க, சரியா வரலன்னா அப்புறம் எப்படி யாரும் எதை கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே.